ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நம்ம இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே ஒரு கொத்தமல்லி சட்னி பார்த்துருக்கோம், இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மல்லி சட்னிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வாங்கிக்கலாங்க. ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மல்லி இலை கட்டு எடுத்துருக்கோம், அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, பட்டாணி சைஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம், 10 மிளகு எடுத்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் வந்து அளவு மிகுதியாக போச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூனை விட குறைவாக தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகும், 3 வரமிளகாயும் எடுத்திருக்கோம். சர்க்கரை 2 சிட்டிகை எடுத்திருக்கோம். 1/4 இன்ச் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. ரொம்ப புளி வேண்டாம், குறைவாக இருந்தால் போதும். உப்பு தேவையான அளவு. பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இது வந்து காரம் குறைவாக இருக்கும், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அதிகமாகவும் எடுத்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். கொத்தமல்லி சட்னியை வதக்கிட்டு அரைச்சிடலாம். அதுக்கு 1 கடாய் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் உளுந்து, மிளகு, சின்னதாக 1 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. உளுந்து வந்து 1/4 பதம் அளவுக்கு செவந்து வந்த டைமில் பச்சை மிளகாயே சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள், உளுந்து வந்து 1/4 பதம் அளவுக்கு செவந்தாச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா முழுசாக செவந்து வரட்டும். பாருங்கள், உளுந்து நல்லா செவந்தாச்சா. இந்த டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை சேர்த்துடலாம். இதில் ஃப்ரிட்ஜில் வைக்காத மல்லி இலையை சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடயே நம்ம துருவின தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சர்க்கரை, 1 துண்டு புளி சேர்த்துடலாம். நிறைய புளி வேண்டாங்க, ஏன்னா இது வந்து டிஃபனுக்குலாம் நம்ம சாப்பிட போகிறோம். கலரும் மாற்றி விட்டுறோம் நிறைய புளி சேர்க்குறப்போ. இதை சும்மா 1 நிமிஷம் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க, உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வதங்கிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டும் மாறிடும், அதோட சத்துக்களும் குறைஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். இந்த வதக்கின மல்லி இலையை இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த சட்னிக்கு அளவான தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல், ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நடுத்தரமாக அரைச்சிருக்கோம். இப்போ இது நல்லா நைஸாகியாச்சு. இதை 1 கப்பில் மாற்றிடலாம், அடுத்து தாளிக்கலாம். சட்னி தாளிக்க தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டோம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். இது கூடயே 3 வரமிளகாய் சேர்த்துடலாம். தாளிப்பை இப்போ இந்த சட்னியில் சேர்த்துடலாம். இவ்வளோதான் நம்மளோட மல்லி சட்னி ரெடி. நம்மளோட பாரம்பரியமான மல்லி சட்னி ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.